உங்களுடைய அறிவுத்திறன். இந்த பூலோகத்திற்கு வந்தது எதனால் வந்தோம், நான் யார், எதற்கு வந்தேன், நான் என்ன செய்யணும், உங்களுடைய ராசியில் எந்த கிரகங்களும் உச்சமோ நீச்சமோ பக அடைவதில்லை. சிரித்து சிரிக்க சிரிக்க உங்களுக்கு அறிவு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். வாழும் காலத்தில் நல்லா ஜாலியாக இருக்கணும், அதை இன்ப ராசின்னு சொல்லுவாங்க. உங்கள் செல்லு கீழே விழுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டால் அந்த 12 கூடைய சுக்கரனோட சேர்ந்து அங்கே இருக்கிறதுனால உங்களோட கைப்பொருள்கள் போகும். எளிமைப்படுத்திக்குவீங்க, உங்களே உங்களை தாழ்மைப்படுத்திக்குவீங்க. அப்படிப்பட்ட இந்த நேரமாக இருக்குது. வணக்கம். அன்பான ஞானத்தன்மை வாய்ந்த அறிவு சார்ந்த புத்திசாலியான நபராக விளங்குகின்ற மிதுன ராசி நேயர்களே, உங்களை நீங்கள் மிகவும் அற்புதமாக நேசிக்கக்கூடியவர்கள். உங்களுடைய அறிவுத்திறன். இந்த பூலோகத்திற்கு வந்தது எதனால் வந்தோம், நான் யார், எதற்கு வந்தேன், நான் என்ன செய்யணும், அந்த செய்வதற்குள்ள வழி என்ன, தேடக்கூடிய தன்மை வாய்ந்த நீங்கள் புதனுடைய ஆதிக்கத்தை பெற்றவர்கள். உங்களுடைய ராசியில் எந்த கிரகங்களும் உச்சமோ நீச்சமோ பக அடைவதில்லை. ஆகையினால் அதில் மூலத்திரிகோணம் அடைவதும் இல்லை. அப்படி இருப்பதனால் அந்த ராசி ரொம்ப சாந்தமான ராசி, குதூகலமான ராசி. அப்படியே அந்த ராசியிலேயே புதன் இருந்து பிறந்தவர்கள் இருந்தால் எப்போ பார்த்தாலும் சிரிச்சிக்கிட்டே இருப்பீங்க. எந்த வார்த்தை சொன்னாலும் சிரிச்சிக்கிட்டே இருப்பீங்க. சிரித்து சிரிக்க சிரிக்க உங்களுக்கு அறிவு வேலை செஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே அந்த இடத்துல செவ்வாய் இருந்துன்னு வச்சுங்க, சிடு சிடுன்னு விழுவீங்க, கோபமாக இருக்கும். யார் எது சொன்னாலும் மாறி மாறி பேசினா உங்களுக்கு பிடிக்காது, தலைவலியை உண்டு பண்ணிவிடும், அந்த இடத்த விட்டு நான் வந்துடுவீங்க. இது மாதிரி கிரகங்கள் வந்து உங்கள் பிறப்பின் போது எப்படி இருந்ததோ அதற்கேற்ப உங்களுடைய குணம் மாறும். நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அதை பற்றி கேட்டு அதனுடைய அடிப்படை தெளிவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்காக ஓடுதளம் என்று ஆரம்பித்தோம். அது ஒன்று மக்கள் கேட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஓடுதளம் என்பது நீங்கள் பிறந்த அன்னைக்கு உங்கள் ஆன்மா என்ன நேரத்தில் இருந்து, விப்ஜியான்னு சொல்லக்கூடிய நேரத்தில் எந்த நேரத்தில் இருந்தது என்ன நாங்கள் எடுக்கிறோம், அதுலேருந்து இன்றைக்கி என்ன கலர் நடந்துக்கிட்டு இருக்கு, கலர் மூலமாக உங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு கொடுக்குறோம். இதை ஏன் உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா, நீங்கள் அறிவில் சிறந்தவர்கள், நல்ல அற்புதமானவர்கள். வாழும் காலத்தில் நல்லா ஜாலியாக இருக்கணும், அதை இன்ப ராசின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் மேஷ ராசியாக இருந்தால் அது அந்த குணத்திற்கும் இதே மிதுன ராசியின் குணத்திற்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. அது தீ ராசி. ரிஷபராசியானது எப்படி இருக்குன்னு கேட்டால் அது மண் ராசி. இது வந்து இன்பத்தை அனுபவிக்கிற ராசி. நல்ல பார்க்கு பூங்கா, நல்ல பூங்கா பகுதிகளில் போய் ஜாலியாக சுழண்டுட்டு வாங்க, படிங்க. அதுக்குன்னு இரவு பகல் படிக்கணும்னு ரொம்ப இது பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டால் இந்த நேரத்தில் 3ஆம் இடத்துல இந்த சூரியன் இருப்பதனால ரொம்ப ரொம்ப அர்ஜெண்டாக இருந்தால் உங்களுடைய கால்குலேட்டர் வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் செல்லு கீழே விழுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டால் அந்த 12 கூடைய சுக்கரனோட சேர்ந்து அங்கே இருக்கிறதுனால உங்களோட கைப்பொருள்கள் போகும். உங்களுடைய ஆடை ஆபரணங்களை பார்த்தீங்கன்னா எங்கேயா வச்சுட்டு தேடுவீங்க, அது மாதிரி இருக்கும். பாத்ரூம் போகும்போது பத்திரமாக போயிட்டு வாங்க, கால் ஸ்லிப்பாகி கீழே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஏதாவது ஒன்று தடுமாறுறாங்கன்னா அவங்கள போய் தூக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் விழுந்துருவீங்க. அதனால அந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும். மிதுன ராசிக்கு இந்த மாதம் அற்புதமான இந்த ஆவணி மாதமானது உங்களுக்கு அருமையாக செல்லுது. அருமையாக சென்ற போதிலும் அதற்கு 4ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் நீங்கள் எல்லாமே ஃபில்டர் பண்ணுவீங்க. இப்போ போதுமா, வேணுமா, வேண்டாமா என்ற நேரத்தில் போதும் போதும் வேண்டாம் போதும் இப்படி வச்சுக்கலாம். அது வந்து உங்களுக்கு என்னமோ நீங்கள் ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் ஒரு படிப்பு, ஒரு அறிவு, ஒரு திறமை சார்ந்த வழியில் நீங்கள் போவதற்கு அப்ளிகேஷனை மாறி மாறி போட்டு அங்கே இங்கேயும் போட்டு பல விஷயங்கள் உள்ளே சேர்த்து உங்களுடைய சிந்தனையானது ரொம்ப ரொம்ப போற்றத்தக்கதாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களே நீங்கள் எளிமைப்படுத்திக்குவீங்க, உங்களே உங்களை தாழ்மைப்படுத்துவீங்க. அப்படிப்பட்ட இந்த நேரமாக இருக்குது. ஆகையினால நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப சாந்தமாக நல்ல அற்புதமாக அருகாமையில் இருக்கிற மகாவிஷ்ணு கோயில் போங்க. அங்கே போயிட்டு நல்ல துளசியை வாங்கி கொண்டு போய் உங்கள் கைகள் ரெண்டு கையிலையும் வச்சு அதை கையை வச்சு மூடி நேராக மகாவிஷ்ணு கோயிலில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க அங்கே மாலையாக போடுவாங்க. போட்ட பிறகு துளசி தருவாங்க. அந்த துளசியை வாங்கிட்டு அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு வந்து அமைதியாக அங்கே கொஞ்சம் நேரம் உட்காருங்க. அங்கே உட்காரும்போது உங்களுடைய சரீர சம்பந்தமான இருக்கிற
ஓய்வு தேவைப்படுது இந்த நேரத்தில் உங்களுக்கு. அது உங்களுடைய பிறவி ஜன்மத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு சேர்ந்திருந்தால் உடல் சம்பந்தமான ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். அது மாதிரி சிலருக்கு இருந்தால் அவர்களுக்கு இந்த மகாவிஷ்ணு கோயில் போகும்போது எப்படி இருக்கும்னா, அந்த ஸ்கின் பிரச்சனையிலேருந்து மாறுபடுவீங்க. ரொம்ப டென்ஷன்லாம் சொல்லாதீங்க, டென்ஷன் வரும். டென்ஷன் வந்தால் அமைதியாக எடுத்து வச்சுட்டு சாந்தமாக இருங்க. உள்ளே இருக்கும்போது ஆஞ்சநேயரோ மகாவிஷ்ணுவோ உங்களுக்கு அந்த ஆறுதல் தரும் அளவுக்கு உங்களோட அறிவுக்கு தகுந்த விஷயத்தை செய்வாங்க. ஏன் மகாவிஷ்ணுவோ அந்த ஆஞ்சநேயரை சொல்கிறேன்னா, நீங்கள் ரொம்ப பக்தர், உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நாளில் இருக்கிற கேது தான் அந்த ஆஞ்சநேயரோட அனுகிரகத்தை தருவார். மூனில் இருக்க சூரிய பகவானுடைய அனுகிரகமும் அந்த கேதுவின் சாரத்தில் இருப்பதால் உங்களுக்கு அற்புதமான இந்த நிலை உங்களுக்கு அடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆகையினால் உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய எழுத்து மூலமாக காட்டுகின்ற எண்ணமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அறிவுபூர்வமாக மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கின்ற எண்ணமாக இருந்தாலும் சரி, அவற்றில் போட்டி பொறாமைகள் இருக்கும். உங்களுடைய கைப்பொருள் மாறி வேறு இடத்துல வச்சுட்டு தேட வேண்டியதாக இருக்கும். அதுதான் முன்னாடி சொல்லது போல் உங்களுடைய செல் மிஸ் ஆகிடும், இல்லை அது உடையும், அது கீழே விடும். அதில் தவற விடாத கவனமாக இருக்கணும். இது ஒரு சிலருக்கு தான் நடக்கும், எல்லாருக்கும் நடக்குன்னு சொல்லாம முடியாது. ஏன்னு கேட்டால் அவங்கவுங்க வாங்கி வந்த வரத்துக்கு ஏற்ப தான் இதெல்லாம் நடக்கும். ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் வராது இருக்கணும். ரொம்ப சென்சிட்டிவாக உள்ள நீங்கள், ஆகையினால் சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஹார்ட்டில் வந்து உங்களுடைய மன தோய்வு, உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்மையில் கவனிக்கிறதுனால அந்த தோய்வு வரும். அந்த தோய்வெல்லாம் எது நினைக்காதீங்க. அதுக்கு பரிகாரமாக நீங்கள் என்ன செய்றீங்க, நான் மகாவிஷ்ணு கோயில் போங்க, ஆஞ்சநேயர் கோயில் போங்க, இது ரெண்டையும் நினச்சிங்க. போகலைனாலும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு மாலை பொழுதில் அமைதியாக இயற்கை ரசிங்க. உங்களுக்கு எல்லா சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். இதை நல்ல விதமாக அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி, வணக்கம்.